அனைவருக்கும் இந்த தமிழ் தூதிகையின் வணக்கங்கள். சிவாஜிராவ் என்ற ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நீண்ட நெடிய நாட்களுக்கு பின் கட்சி தொடங்க இருப்பதாக அறிவிப்பு. உங்களிடம் சில கேள்விகள், அதற்கு உங்களுடைய விளக்கங்கள் என்ன? எனக்கு தெரிந்து கடந்த 6-7 ஆண்டுகளாக வந்த தானே புயல், ஒக்கி புயல், வர்தா புயல், கஜா புயல், நிவர் புயல், புரவி புயல் வரை தமிழகத்தை உருக்குலைத்தது. அப்பொழுது நீங்கள் மக்களிடையே ஆற்றிய பணி என்ன? தினந்தோறும் விலை உயரும் பெட்ரோல் டீசல் விலைகள் பற்றி உங்களது நிலைப்பாடு என்ன? ரயில்வே, விமானம், மின்சாரம் தனியார் மயப்படுத்துதல், பிஎஸ்என்எல் நட்டம், நட்டமான வங்கிகளை தனியார் மயப்படுத்துதல், இதை பற்றி உங்களது கருத்து என்ன? பட்டியலினத்தை சேர்ந்த ஹத்ரஸ் மணிஷா முதல் திண்டுக்கல் கலைவாணி வரை கற்பழித்துக் கொள்ளப்பட்டார்களே, அதில் உங்களுடைய எதிர்ப்பு என்ன? இஐஏ, சிஐஏ, முத்தலாக் சட்டங்களில் நீங்கள் கொடுத்த குரல் என்ன? கர்நாடகா ஆன பிரச்சனையிலிருந்து மேகதாது அணை கட்டுவது வரைக்கும் உங்களது நிலைப்பாடு என்ன? 50%, 69% இடஒதுக்கீடு பற்றியும் அருந்ததி அணின் இடஒதுக்கீடு பற்றியும் உங்களது கருத்து என்ன? நீட் தேர்வுக்கு நீங்கள் கொடுத்த குரல் என்ன? என் அக்கா அனிதா முதல் என் தம்பி விக்னேஸ்வர மருத்துவ கணவர் தவிடுபுடி ஆக்கி சாகடிச்சாங்களே, அதில் உங்களது விளக்கம் என்ன? என் தமிழ் மீனவர்களை நிர்வாணப்படுத்தி வலைகளை பிச்சு சுட்டு கொன்னாங்களே, அதில் உங்களது கருத்து என்ன? மும்மொழி கொள்கை பற்றி உங்களது தெளிவு என்ன? பொதிகை டிவியில் சமஸ்கிருதம் செய்தி வாசிப்பது பற்றி உங்களது புரிதல் என்ன? 30 வருடங்களாக சிறையில் இருந்தும் விடுதலைக்கு அரசு தீர்மானம் போட்டும் 1 வருஷமாகி இன்னும் ஆளுநர் கையெழுத்திடலையே, அதில் உங்களது கருத்து என்ன? சேலம் 8 வழி சாலை பற்றி உங்களது நிலை என்ன? உங்களது முதலீடு முழுவதும் கர்நாடகாவில் உள்ளது, ஆனால் நீங்கள் அடிக்கடி சொல்லும் என்னை வாழ வைத்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்தது என்ன? கடைசியாக விவசாய போராட்டத்துக்கு நீங்க வாயவே திறக்கலையே. இன்னும் நிறைய இருக்கு. என் வயதிற்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை கேட்கவே இன்னும் நிறைய இருக்கு. தாத்தா ரஜினிகாந்த் அவர்களே, இப்படி எந்த பிரச்சனைக்கும் நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க, ஆனா ஜனவரியில கட்சி தொடங்கி 3 மாசத்துல சிஸ்தத்தை சரி பண்ணி நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்க இல்ல? என் வயது 19, என் அப்பாவிற்கு வயது 48, என் தாத்தாவிற்கு வயது 69. எங்க தமிழ் சமூகத்துல ஒரு முறை உண்டு, எங்க வீட்டுல ரிட்டையர் ஆன வயசான தாத்தா பாட்டி இருந்தா அவங்கள மரியாதையோட கவனிச்சுப்போம், அதுவும் உடல்நிலை குறைவா இருந்தா ரொம்ப அக்கறையோட பார்த்துப்போம். அவர்களது வேலை என்ன தெரியுமா? சின்ன குழந்தைங்க நாங்க சண்டை போட்டாலோ இல்ல அப்பா அம்மா சண்டை போட்டாலோ அதை தீர்த்து வைப்பது, நல்ல நாள் பெரிய நாள் அதுமோ அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது, இதுதான். நீங்களும் எங்களுக்கு ஒரு தாத்தா மாதிரி தான், அதுவும் உடல்நிலை குறைவான தாத்தா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சரி அதை விடுங்க, 45 வருடமா சினிமால நடிச்சிட்டீங்க, உங்க படத்து கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றதும் உங்க பிறந்தநாள் அப்போ போஸ்டர் ஒட்டி உங்க வீட்டு வாசல்ல தவமா கிடக்குற என் அப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் கூட இல்ல உங்க கட்சி தலைமையை ஏற்க? இந்த உலகிற்கு அரசியல் சொல்லி கொடுத்து பண்பாடு நாகரிகத்தை சொல்லி கொடுத்த தமிழ் சமூகம் ஐயா நாங்க, யார் யாரோ வந்து எங்களை அடிமைப்படுத்துறதுக்கு எங்க அப்பா மாதிரியோ தாத்தா மாதிரியோ நாங்க ஒண்ணு பைத்தியங்க இல்ல. நீங்க சொல்வது போல பெரியார் மண், திராவிட மண், இப்போ இல்லைன்னா எப்பயும் இல்ல, சிஸ்டம் சரியில்லை, போர் வரட்டும், ஆன்மீக அரசியல், இது போன்ற பிதற்றல்களை எல்லாம் மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாவிலையும் போய் சொல்லுங்க. இது எங்கள் வீரம் செறிந்த தமிழ் மண். செல்ல பப்ஜி விளாடுற கூட்டம் நினைக்காதீங்க, என்னை போன்ற இளைஞர்கள் அரசியல் பேச வந்து விட்டோம், வெள்ளை சட்டை போட்டுட்டு கும்பிடு போட்டுட்டு முட்டி போடுவது எங்கள் அரசியல் அல்ல, கைகளை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி திமிரோடும் கொள்கையோடும் இருப்பதுதான் எங்கள் அரசியல். நேரடியாக வருகிறேன் தாத்தா, என்னோடு விவாதிக்க நீங்க தயாரா? ஐயா நல்ல கண்ணு, ஐயா ஜீவானந்த் அவர்களின் அரசியலை பாருங்க, அவர்களின் தூய்மையான அரசியலை பாருங்க, அர்ப்பணிப்பை பாருங்க, கொள்கைகளை பாருங்க, அதுதான் தூய்மையான அரசியல். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. வாழ்க தமிழ்.